வணக்கம். சுய இன்பம் சரியா தப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சுய இன்பம் என்பது இயல்பானது, அதில் எந்த தீங்கும் இல்லை. உண்மையில் தாம்பத்திய உறவுக்கும் சுய இன்பத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. நீங்கள் எப்படி ஒரு பெண்ணோட உறவு கொள்கிறீங்களோ அது போல் உங்கள் கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வைத்துக்கொண்டு நீங்கள் உறவு வச்சுக்கிறீங்க, இது சுய இன்பம். அதனால் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது பிரச்சனை வராது, ஆனால் சுய இன்பம் பண்ணால் பிரச்சனை வருதுன்னு யாராவது சொன்னால் அவங்க உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. சரி, இப்படி பண்ணலாமா அப்படின்னா, இப்போ ஒரு வாலிபன் வந்து சராசரியாக திருமண வயது 27-28 வந்துடுது. 13 அவருக்கு பாலியல் உணர்வுகள் வருதுன்னு வச்சுக்கிட்டோன்னா, கிட்டத்தட்ட 28 வரை ஒரு 15 காலம் செக்ஸ் உணர்வே இல்லாமல் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கணும், அப்படியே செக்ஷுவலாக இருக்கணும்னா இருக்க முடியாது. அப்போது சுய இன்பம் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ், வேற ஒரு யாருடைய உறவு கொள்றதுலையோ அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து HIV காலகட்டம், இப்போ நம்ம வாழ்ந்துக்கிற காலகட்டம் HIV எரா. ஸோ உங்களுக்கு HIV வரலாம், பால்வினை நோய்கள் வரலாம், பல்வேறு பிரச்சனைகள் வரலாம், தேவையற்ற கர்ப்பம், ஒரு பெண் 13-14 வயசுலேயே கர்ப்பம் ஆயிடலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எளிமையான வழி வந்து சுய இன்பம் பண்ணுறதான். சுய இன்பம் பற்றி ஏராளமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. 10,000-15,000 பேரை வச்சுக்கிட்டு ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க, ஏராளமான ஆய்வுகள். இதுவரை எந்த பிரச்சனையும் வர்றதாக கண்டறியப்படலை. ஆரம்பத்தில் வந்து சுய இன்பம் ஆபத்தானதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவன் ஆங்கில மருத்துவத்திலே அந்த குழப்பம் இருந்தது. டிசார்ட் அப்படின்ற ஒரு அறிஞர் வந்து சுய இன்பத்தினால மூளை நரம்புகள் பாதிக்கும், இன்சேன் ஆயிடுவாங்க, பைத்தியம் பிடிச்சிரும், இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கெலாக்னு இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோம், காலையில் உணவாக நிறைய பேர் சாப்பிட்றாங்க, வெயிட்டை குறைக்கிறதுக்கும் சாப்பிட்றாங்க. கெலாக் கண்டுபிடிக்கப்பட்டதே சுய இன்பம் பண்ணுறவங்களை தடுக்கிறதுக்கு தான். இதை சாப்பிடும்போது உடம்புல சத்துக்குறைவு ஏற்பட்டு அதனால் அவரால் சுய இன்பம் பண்ண முடியாது அப்படின்னு தான் கெலாக், டாக்டர் கெலாக்ன்றவர் தான் அதை கண்டுபிடிச்சார். இதெல்லாம் ஒரு 200-300 ஆண்டுகளாக இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் இருந்தது. ஆனால் முழுமையான ஆய்வுகள் ஆராய்ச்சிகள்லாம் வந்த பிறகு சுய இன்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதாக இதுவரை கண்டறியப்படல. அப்போ சுய இன்பம் என்பது ஒரு இயல்பான விஷயம். பாலியல் வளர்ச்சியில் மனிதர்களுக்கு அது ஒரு காலகட்டம், அது இயல்பானது, அதனால் எந்த விதமான தீங்கும் இல்லை. ஸோ செக்ஸு பண்ணுறதுனால ஒரு 20 நன்மைகள் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். மன அழுத்தம் பதட்டம் குறையும், உடம்புல IgA ஆன்டிபாடிஸ் உருவாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு, ஹார்ட் அட்டாக் வர்றது 50% குறையுது. அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பவாய் புற்றுநோய் வர்றது வாய்ப்பு குறைகிறது. இப்படி ஏராளமான நன்மைகள் இருக்குது, 20 நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டது பொறப்போக்கு நம்ம சொல்லலாம். இந்த செக்ஸினால் வரக்கூடிய எல்லா நன்மைகளும் சுய இன்பத்திலையும் உண்டு. சுய இன்பத்தினாலே எல்லா நன்மைகளும் இருக்குது. நம்ம குழந்தைகள் வந்து சுய இன்பம் பண்ணி ஒரு தவறான பாதைக்கு போயிடுவாங்களோன்னு பெற்றோர்கள் பயப்படுறாங்க. அதனால் நமக்கு பயமாக இருக்குது. மற்றவர்கள் பாலியல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாம் ஒவ்வொருத்தரும் அவங்க சீக்கிரட்டாக அவங்க அதில் ஈடுபட்டு இன்பம் அடைய விரும்புகிறாங்க. அதனால தான் சுய இன்பத்தை பற்றிய ஏராளமான கட்டுக்கதைகளும் தவறான நம்பிக்கையில் இருக்குது. ஆனால் அவை எதுவுமே உண்மை அல்ல. வணக்கம்.